கேரளா ஸ்டோரி படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. தமிழ்நாடு அரசுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மாசி வீதியில் விமர்சையாக நடக்கும் தேரோட்டம். தொடர் மழையால் கோவை மதுக்கரை நொயலாற்று தரைப்பாலம் மூழ்கியது. இருசக்கர வாகனத்தில் பாலத்தை கடக்க முயன்று வெள்ளத்தில் சிக்கியவர் மீட்பு. கோடை மழையால் மதுரை மாநகர் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளநீர். சென்னை, தஞ்சை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் இரவில் மிதமான மழை. அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பொதுவெளியில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். மூத்த அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். வறுமையை ஒழிக்காத காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கோடீஸ்வரர்களாகிவிட்டதாக கர்நாடக பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சினைகளை பற்றி பிரதமர் பேசுவதே இல்லை என ராகுல்காந்தி பதிலடி. வெறுப்புணர்வை பரப்பும் பஜ்ரங் தள் அமைப்புக்கு தடை விதிக்கப்படும் என கர்நாடக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் ஓராண்டுக்குள் திரும்ப பெறப்படும் என்றும் உறுதி. ராணிப்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பாரம் தாங்காமல் உடைந்த சரக்கு லாரி. சென்னை பெங்களூரு சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு எதிரான வழக்கு இம்மாத இறுதிக்குள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளதாக தகவல். ஐபிஎல் தொடரில் நடப்பு சாம்பியன் குஜராத்தை வீழ்த்தியது டெல்லி. 130 ரன்களை சேர்த்த நிலையில் 5 ரன்களில் தில் வெற்றி. ஐபிஎல் டிக்கெட் வாங்க சேப்பாக்கத்தில் நேற்று இரவு குவிந்த ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி. இன்னும் சற்று நேரத்தில் டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது.